இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் ஒரு பக்கம் சந்தோஷமாக வந்து முத்துவும் மீனாவும் வந்து அந்த கிராமத்தில் அழகாக செட்டில் ஆகி பாட்டி கூட வந்து விளாண்டுட்டு ஒம்பளுத்துட்டு அதே சமயத்தில் வந்து ஒரே ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயாட்டேருந்து வாங்கின 10 லட்சம் ரூபா அதுவும் கடனாக வாங்கின காசை வச்சு சூப்பராக வந்து ஒரு பியூட்டி பார்லராக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க ரோஹிணி. ஆனால் அந்த ரோஹிணி ஆரம்பித்த பியூட்டி பார்லருக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்யலட்சுமி பாக்யா வந்து கேட்டரிங் பிஸ்னஸுக்கு வந்து ஈஸ்வரி கேட்டரிங் பேர் வச்சு மாமியாரை கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயா பியூட்டி பார்லரோ பியூட்டி ஹவுஸோ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ பெருசாக வந்து ஒரு கிராண்டான ஓப்பனிங் வச்சு ரெண்டு பேத்துக்கும் மாலை யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் வச்சு அவங்கள வச்சே திறக்க வச்சோன்னா அப்படியே ஒரே நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. நீங்கள் இல்லைன்னா இந்த கடையே இல்லை நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் லைட்டாக அண்ணாமலைக்கு டவுட் வருது. இந்த பொண்ணை யாருனே உனக்கு தெரியாது. ரெண்டு தடவை வந்து பார்வதி வீட்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த இந்த இதே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்குது. இப்போ திடீர்னு வந்து அந்த பொண்ணு தான் மருமகன் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு ஒன்னே என்னையும் கூப்பிடுது, நம்மளை வச்சு திறக்க வைக்குது, பேரே ஓம் பேரெலாம் திறக்க வைக்குதுன்னா ஏதோ பணத்தே நீ எங்கேருந்தே ஏற்பாடு பண்ணி கொடுத்து திறக்கிற மாதிரி இருக்காது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது திருதிருன்னு முடிக்கிறாங்க. இப்படி வந்து முடிச்சுட்டு இருக்கிற விஜயா கடைசியாக உண்மை வந்து வெளில வரும்பொழுது, அதாவது ரோஹிணி வந்து இப்போ வந்து சமாளிச்சிருவாங்க கண்டிப்பாக, ஆனால் ரோஹிணி வந்து எல்லா வேலையும் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க, அவங்க பொய்கள்லாம் சொல்லியிருக்காங்க, தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க அதை மறைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒன்றை நம்பி நான் 10 லட்சம் கொடுத்தனேன் அது வீட்டு அடகு வச்சு கொடுத்தனே அப்படின்னு சொன்னால் வந்து அண்ணா அவங்கள சமகாண்ட ஆயிடுவார். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இவ யாருனே தெரியாது யாருனே தெரியாதுங்கிற நம்பி இதை கொடுத்தியா, இவ யார் தெரியுமா, இவ பேரே ரோஹிணி இல்லையா கல்யாணியா, இவ்வளோ பெருசுக்கு ஏமாந்து வந்திருக்கா, இதில் வந்து பூ கட்டுறவன்னு மீனாவை குறை சொன்னால் இவ வண்டவாளத்தை பார்த்தியா, இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேள்விக்கு எப்படி விஜயா பதில் சொல்ல போறாங்க. அந்த காட்சியெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஒரே ஆர்வமாக தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரோஹிணிக்கும் இந்த பக்கம் மனோஜும் கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா, இப்படி இவ்வளோ தூரம் போய் சொல்லி இப்படி கவர் பண்ணி இப்போ நடக்கிற ட்விஸ்ட் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள்